ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் ஆகிட்டுருக்க சேலம் இருக்கிற அடிவாரத்தில் தான் இந்த வீடு எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1050 சதுரடியும், பில்டிங் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம போர்டிகோ பார்த்துட்ருக்கோம். போர்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் இருக்குது. வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்கு ஒரு 6 அடி கேப் விட்டு பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்துட்ருக்கோம். ஹால் நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x16 அளவில் இருக்குது. டிவி, வால், இன்வெர்டர் அண்ட் நிறைய கபோர்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் இது. ஃபால் சீலிங்கும் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. வீடோட டிசைனே, ஆர்கிடெக்சர் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு மாடர்ன் அண்ட் சிம்பிள் லுக்காக வீடு பார்க்கவே ஒரு ஹைடெக்காக இருக்குது. அடுத்து டைனிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8 அப்படிங்கிற அளவில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. டைனிங் ஹால்லேயே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன் பார்த்துட்ருக்கோம். கிச்சனோட சைஸு 10x8. இது ஒரு ஃபுல்லி மாடுலர் கிச்சன். நல்ல குவாலிட்டியான கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து செவுறு ஃபுல்லாமே வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிச்சன் பார்க்கவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம் 11x10 அளவில் ஒரு காம்பாக்டான சைஸில் இருக்குது. ஒரு ஸ்டடி டேபிள், கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் இந்த ரூம்லேயும் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்குது. டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யூபிவிசியில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸு, சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹை ரூஃப் டைப் வீடு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க படிக்கட்டில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஸ்டேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் டஃப் அண்ட் கிளாஸையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஒரு கிராண்டான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லக்ஸுரியாக இருக்குது. இந்த ஹாலோட சைஸு 11x11. வாஷ் பேசின் பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில். ஹவுஸோட ஒர்க் ஒரு 90% ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்னொரு 10% ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16. இதுலேயும் ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூமை தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12x10 அளவில் இருக்குது. இதுவும் நல்ல காம்பாக்டான ஸ்பேசியஸாக இருக்குது. இதுலேயும் கபோர்ட் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் இதுலேயும் இருக்குது. அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட மெயினான ஹைலைட்டான விஷயம் பால்கனியை தான் பார்த்துட்ருக்கோம். பால்கனியோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10x4 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ரோடு வியூ நல்லா ஃப்ரண்ட்லேயே பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து ரோடு வியூ நல்லாவே கிடைக்குது.
ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. பேக் சைடில் கெஸ்ட்டுக்காக ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் பொசிஷன் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.